அமெரிக்காவில் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக வந்து காரு, இன்னொரு சைடு எதுவுமே இல்லை. இது எல்லா இடத்துலையும் இப்படி இருக்குமானா? கிடையாது. இது கலிஃபோர்னியா பேரியாவில் ஒரு ஊரில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக இது வந்து ஆஃபீஸ் விட்டு வர நேரம், அதனால் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து காரு, இன்னொரு சைடு வந்து டிராஃபிக்கே கிடையாது. டிராஃபிக் இல்லாட்டினாலும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலராக அந்த எல்லோ லைன் இருந்ததுன்னா அதை யாருமே கிராஸ் பண்ணி வர மாட்டாங்க. ஒன்று ரெண்டு அங்கங்கே நடக்கலாம், பட் ஜென்ரல் எல்லாருமே வந்து டிராஃபிக் ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இந்த சைடு வந்து அப்படியே ஃப்ரீயாக போகிறோம், ஆப்போசிட் சைடு பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது, படையப்பால அப்படியே அந்த டிராக்டர் வர மாதிரி அப்படியே கண்ணு கட்டுறது ஒரு வரைக்கும் கார் தான். அப்படி இருந்தாலுமே யாருமே வந்து யாரையும் முந்தி வரமாட்டாங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம போகிறோம், ஆப்போசிட் சைடு அவ்வளோ கார் நிற்கிது. இத்தனைக்கும் இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இதே இந்தியன்ஸ் நம்ம ஊருக்கு போனாங்க அப்படின்னா அப்படியே அங்கங்கே எப்படி எப்படி ஆட்டோ நுழைஞ்சு போகிற மாதிரி போவாங்க. ஆனால் இந்த ஊரில் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஊரில் என்ன ரூலோ அந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இது கார் பின்னாடி கார் போகிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரோடுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் லிமிட் இருக்கும், அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டுவாங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இதே மாதிரி டிராஃபிக் இருக்குமானா? அப்படி கிடையாது. ஒரு சில ஸ்டேட்டில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். கலிஃபோர்னியா பே ஏரியாலாம் வந்து கொஞ்சம் எப்பயுமே பீக் ஹவரில் டிராஃபிக். இப்போ இது வந்து சாயங்காலம் வந்து ஒரு 4:30 மணி, அதனால் எல்லோரும் ஆஃபீஸ் விட்டு வர நேரம். ஸோ ஆஃபீஸ் விட்டு எல்லாம் வீட்டுக்கு வர நேரம், அதனால் ஆப்போசிட் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. நான் வந்து வேறு இடத்துக்கு போகிறேன், அதனால் ஆஃபீஸ் சைடு போகிறேன், அதனால் இந்த சைட் டிராஃபிக்கே கிடையாது. ஸோ இது வந்து எல்லா ஊர்லேயும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அங்கங்கே லோக்கலில் உள்ள இது மாதிரி, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ரோமில் இருக்கும்போது ரோமனாயர் அப்படிங்கிற மாதிரி, இதே ஆளுங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டாங்கன்னா இந்த ஊர் மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி இந்த எல்லோ லைன் கிராஸ் பண்ணி யாராவது டிராஃபிக் போலீஸ் பார்த்துட்டாங்கனாலும் ஃபைன்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் அதுக்கு பயந்தே வந்து யாருமே அந்த எல்லோ லைன்லாம் யாருமே கிராஸ் பண்ண மாட்டாங்க.